அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படினா ஐஐடி இந்தூர்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வொர்க் பண்ற மிஸ்டர் சுவாமிநாதன், டாக்டர் சுவாமிநாதன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். லைக் பிஃபோர் வி பிகின் தி இன்டர்வியூ, இன்னும் கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, நானும் அவரும் காலேஜ்லேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரூம்மேட்ஸ் ஆல்சோ. 4 வருஷம் என்னோடய டார்ச்சர்லாம் ரொம்ப டாலரேட் பண்ணியிருந்திருக்காரு. அதனால லைக் இன்னைக்கு ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் வாடா போடான்னு பேசிக்கிற மாதிரி தான் ரிலேஷன்ஷிப். பட் ஃபார் த இன்டர்வியூ சேக் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபார்முலாக கொண்டு போகணும் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். என்னவே அறியாமல் எப்போயாவது நான் இன்ஃபார்முலாக பேசினாலும் யாரும் அதை தவறாக இன்னைக்கு வேண்டாம். ஹே ஸ்வாமி, ஹவ் இஸ் இந்தூர்? இந்தூர் ஓகே, இந்தூர் நல்லா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தூர் அந்தூர் எல்லாமே ஓகேவா? போயிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல என்னையும் கூப்பிட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட யூடியூப் வீடியோஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ் வீடியோஸ் போடுறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுல நானும் இப்போ ஒரு சின்ன பார்ட்டா இருக்கேங்கும் போது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். யா, ஸோ டு பிகின் வித், ஐஐடிஸ் அப்படின்னா அது ஏன் வந்து அது ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஐஐடியை பற்றின ஒரு அவேர்னஸே இல்லை. ஓகே, எஸ்பெஷலி நானே வந்து ஒரு 10th 11th போகும்போது தான் அப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னே கேள்விப்பட்டேன் நான். ஓகே, ஸோ இன்னமும் இந்த ஊர் பக்கம் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னே தெரியாது. இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்த பிறகு தான் தெரிஞ்சுக்குப்பாங்க. ஸோ அப்படி இருக்கே இல்லை, நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பர்பஸ் இல்லையா? ஸோ why IITs are the best, அல்லது from a student standpoint என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், மற்ற இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் ஐஐடிஸ்ல படிக்கிறதுக்கும் என்ன அட்வான்டேஜஸ்? ஸோ ஐஐடி வந்து மெயினாக 2 சொல்லுவேன். ஒன்று வந்து, அதாவது ஒரு மெயின் கேட்டகரி சொல்லுவேன், அதில் 2 டிவிஷன் இருக்குது. மேன் பவர்னு சொல்லுவேன். ஐஐடியோட மேஜர் ஸ்ட்ரென்த்னு பார்த்தா மேன் பவர். அந்த மேன் பவரில் 2 கேட்டகரி வரும். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் மேன் பவர் ஆக்சுவலாக, இன்னொன்று அடுத்தது பார்த்தா டீச்சர், ஆர் ஐஐடியோட டெர்மினாலஜியில் பார்த்தா ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்னு வாங்க. காலேஜில் தே டீச்சர், பட் அதை வந்து ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இதோடைய மேன் பவருடைய ஸ்ட்ரென்த்து தான் வந்து இந்த அளவுக்கு ஐஐடியை வந்து பாப்புலர் ஆகிருக்கு அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்து. ஸோ ஸ்டூடெண்ட்டில் எப்படி அப்படின்னு பார்த்தா, எக்ஸாம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுக்கிறாங்கல்ல, ஸோ JEE, IIT JEEன்னு அந்த எக்ஸாம் வந்து ஆர்கியூபிளி இட் இஸ் த டஃபஸ்ட் எக்ஸாம் ஆக்சுவலாக. ஒரு ஸ்டூடெண்ட் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஐஐடியில் வச்சிருக்கிற ஒரு விதிமுறை ஆக்சுவலாக. ஸோ அது பேஸ் பண்ணி கவுன்சிலிங் நடக்கும், அதுலேருந்து உள்ளே வராங்கங்கிற போது. ஸோ ஒரு டாப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஐஐடியில் என்டர் ஆவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு டஃப்பான எக்ஸாமை கிளியர் பண்ணி வர்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மைண்ட் செட் வந்து ஆர் அந்த அவங்களுடைய அந்த knowledge as per அந்த understanding of the subject வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆர்கியூபிளி, இது எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டிபேட் தான். மற்றவங்களுக்குலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்களுக்கு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்கா, எஸ் டிபேட்டபிள் எல்லாமே, பட் ஆர்கியூபிளி. ஸோ இவங்க வந்து ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி வரதுனால அந்த ஸ்டூடெண்ட்டோட மேன் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஒன்று. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட் அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்னால உருவாயிருக்கிற ஒரு அலுமினை நெட்வொர்க் நீ வந்து இமேஜினே பண்ண முடியாது. ஒரு ஐஐடியோடைய அலுமினை நெட்வொர்க் வந்து வேர்ல்டு வைடு பார்த்தா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அலுமினை நெட்வொர்க். நிறைய விஷயங்கள் நம்ம ஃபினான்ஷியலி சொல்லணும்னா நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் சில பிஸ்னஸ் ஸ்கூல், பி ஸ்கூல்னு சொல்லுவாங்கல்ல, ஐஐடிக்குள்ளே ஆரம்பித்த பி ஸ்கூலில் சில நேம்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கரக்பூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைலேஷ்ஜி மேத்தா, அந்த மாதிரி. ஸோ நிறையா வினோத் குப்தா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் ஐஐடி கரக்பூர். அந்த வினோத் குப்தாலாம் யாருன்னு பார்த்தா அவங்களோட அலுமினேஸாக இருப்பாங்க. ஸோ ஹெவிலி தே ஃபண்ட், அவங்க அங்கே அந்த அலுமினையா போய் தே வில் ஃபண்ட், தே வில் பே பேக் ஆக்சுவலாக. சைலேஷ்ஜி மேத்தா எனக்கு தெரிஞ்சு ஐஐடி பாம்பே. இந்த மாதிரி அலுமினை நெட்வொர்க் வந்து ஒன் ஆஃப் த பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு அலுமினை நெட்வொர்க். அது எந்த விதத்தில் ஹெல்ப் ஆச்சு அப்படின்னா, அந்த ஐஐடிங்கிற பிராண்ட் நேமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ஐஐடிங்கிறது நாளடைவில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பிராண்ட் நேம் மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா ஃபேக்கல்ட்டி. ஸோ இது ஸ்டூடெண்ட் அண்ட் அலுமினி நெட்வொர்க், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலுமினி நெட்வொர்க் அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டஃப்பான எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வரதுனால ஒரு ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட் குரூப் ஒன்று உருவாகுது. அதே சமயம் ஃபேக்கல்ட்டிஸ் அப்படிங்கும்போது டீச்சிங் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வரும்பொழுது, ஸோ இப்போ எல்லாமே வந்து PhD முடிச்சிருந்தா தான், ஒரு கடந்த 15 வருஷமாக இதான் ரூல், PhD நீங்கள் முடிச்சாதான் ஐஐடிக்குள்ளே வந்து ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் என்டர் ஆக முடியும். ஸோ பிஹெச்டி எங்கெங்கெல்லாம் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா ஸோ அப்ராடில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் லெவல்லையே டாப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸில் முடித்தவங்க அகாடமியாக்குள்ளே வரணும், அப்ராடில் முடித்தவங்க இந்தியன் சினாரியோவில் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நுழையணும் அப்படின்னு பிளான் பண்ணி வராங்க. ப்ளஸ் இந்தியாவில் வந்து டாப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸில் முடிச்சுட்டு ஒரு அகாடமிக் என்விரான்மெண்ட்குள்ளே நுழையணும் அப்படின்னு போகிறவங்க எந்த இன்ஸ்டிடியூட்டை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன், அதில் டாப்பாக வருது வந்து ஐஐஎஸ்சி பெங்களூர் ஐஐடி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க. இப்போ சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க ஐஏஎஸ்சி ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஐஐடி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச், இது மாதிரி ஐஐஎஸ்சிஆர் ஐசர் அப்படின்வாங்களா, அதுவும் வந்து ஐஐடி மாதிரி ஒரு இந்த ஐஐடி இதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா ஸோ ஒன்று வந்து ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் ஏன்னா வந்து இப்போ ஐஐடியில் டீச் பண்ணுறவங்க எல்லாமே ஒரு இப்போ வந்து சோலாக வந்து தே வில் நாட் பி ஜஸ்ட் டீச்சிங் மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு 4 கிளாஸ் எடுத்தோமா இல்லை நாளைக்கு 2 கிளாஸ் எடுத்தோமா அப்படிங்கிறது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ வாரத்துக்கே ஒரு 3-4 கிளாஸஸ் தான் இருக்கும். ஒரு சப்ஜெக்டில் 1.5 சப்ஜெக்ட் எடுப்பாங்க மேக்ஸிமம், ஒரு 4-5 கிளாஸஸ் இருக்கும் மேக்ஸிமம் வாரத்துக்கு நான் சொல்கிறேன், ரைட்டா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் பண்ணுவாங்க, அவங்களோட டொமைனில் ரிசர்ச் பண்ணுறது, ரிசர்ச் ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணுறது, ப்ரொபோசல் எழுதி ஃபண்டிங் ஏஜென்சிகிட்டேருந்து கிராண்ட்ஸ் வாங்குறது, இதெல்லாம் தான் இப்போதைக்கு இருக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஒரு ஐஐடியோட அகடமிக் டீச்சிங் ஃபேக்கல்ட்டியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதுதான். ஸோ அப்போ ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ்ங்கிற போது ஏற்கனவே இருக்கிற எஸ்டாப்ளிஷ்டு ஐஐடிஸில் வந்து ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை இன்னொன்று என்னென்னா அந்த நாட் ஈவன் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு புது ஐஐடிக்குள்ளே நுழையும் போது நீங்கள் ரிசர்ச் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு, அந்த ப்ரொபோசல் த்ரூ ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி சான்சஸ் அதிகம் வென் யூ ஆர் இன்சைட் ஐஐடி அண்ட் தென் யூ ஆர் அப்ளைங். Though merit of the proposal முக்கியம், பட் அந்த பிராண்ட் நேம் will give you an added advantage. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அந்த ஃபேக்கல்ட்டி ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் குரூப், அதாவது பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸு மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸோட மேன் பவரும் அந்த ஃபேக்கல்ட்டிக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு பேருதவியாக இருக்கணும். அதுவும் ஃபுல் டைமாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஏன்னா அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அப்போ ஃபுல் டைமாக ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே வருவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் குரூப் அதிகமாக இருக்கிறதுலையும் டாப்பாக இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸும் பார்க்கும்போது ஐஐடிங்கும் போது ஸோ ஆப்வியஸ்லி ஃபேக்கல்ட்டி சாய்ஸும் அங்கே ஐஐடி இந்த மாதிரி ஐஐஎஸ்சி அதுவும் அதுக்குள்ள தான் வருது. தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அந்த மாதிரி கஷ்டமான எக்ஸாம் எழுதும் போது அவங்களும் உள்ள வராங்க போது இது ரெண்டு மேன் பவரும் சேர்ந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டோடைய வேல்யூவை என்ஹான்ஸ் பண்ணுது. அது ஒரு பிராண்ட் நேமா கிட்டத்தட்ட எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ அந்த பிராண்ட் நேம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. Okay, very good. So basically brains on top class brains plus top class facilities and at a very affordable cost. Correct ah, fee structure வந்து குறைவா தான் இருக்கும் படிக்கிறதுக்கு இல்லனா எப்படி? Okay, இப்போ கொஞ்சம் comparably சொல்லலாம். இப்போ கொஞ்சம் ஏத்த மாதிரி, அதாவது இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதுக்கேற்ற மாதிரி தேர் ஆல்சோ இன்க்ரீசிங் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதுலேயும் வந்து நிறையா ஆப்வியஸ்லி அந்த கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி சில கன்செஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங்கும் அதுவும் இல்லாமல் இருக்குது ஆக்சுவலாக. பட் ஒரு 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 மற்ற இதுக்கு சொல்கிற மாதிரி ஒரு அஃபோர்டபுள், பட் அஃபோர்டபுளுக்கு மேலே இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நீ மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐஐடி மாதிரி உள்ளே வரும்போது ஈஸியாக வந்து பேங்க் லோன்லேருந்து உனக்கு கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதாவது they will not reject if you are asking an education loan after joining IITங்கும் போது. ஏன்னா வந்து இன்னொன்று அதான் அது எதனால அப்படின்னா இந்த பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, ஸோ அதுவும் இன்னொரு கேட்டகரியில் வருது. ஸ்டூடெண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே பிளேஸ்மெண்ட்ஸோட அதாவது அமௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லி கெட்டிங் பிளேஸ்டுங்கிறது அதிகம், ரைட்டு? இது மாதிரி மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு இருக்கு, பட் ஆனால் எந்த சேலரியில் போகிறாங்க டாப் சேலரி போகிறதெல்லாம் பார்த்தோன்னா இங்கே வந்து அதிக அளவில் இருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால். அப்போ வந்து கம்பெனிஸும் வந்து அந்த ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் இருக்கிறதுனால கம்பெனிஸும் வந்து ரெடி டு இன்வெஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரெக்ரூட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்கியான ஒரு ப்ராஜெக்ட்ஸுக்கு ப்ராபப்ளி ரெக்ரூட் பண்ணணும்னா தே கேன் டேக் ரிஸ்க் ஆன் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் அவங்க வந்து தே பிலீவ் இன் தி ஸ்டூடெண்ட் பவர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் மேன் பவர் ஆஃப் ஐஐடிஸ். அப்போ அது ரெக்ரூட் பண்ணும்போது ஒரு ஹையர் சேலரியில் தே ஆர் ரெக்ரூட்டிங். அப்போ அந்த பிளேஸ்மெண்ட்டும் வந்து ஒரு டாப் நாட்ச்ல இருக்கும்பொழுது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு ஐஐடி வந்து ஒரு பிராண்ட் நேமா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னு நினைக்கப்படும். இன்னொன்று என்னன்னா ஒரு ஆட் ஆன் ஒன்று கொடுக்கணும். இன்னொன்று என்னன்னா ஸோ ஐஐடி ஒரு பிராண்ட் நேம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு எந்த விதத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பிளேட் அ ரோலோ அதே மாதிரி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ஐஐடி ஃபேக்கல்டி மெம்பர்ஸோட டீச்சிங் ரோல் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்கு. டீச்சிங் ஐஐடி ஃபேக்கல்டி மெம்பர்ஸோட டீச்சிங் எஸ்பெஷலி நான் சொல்றது ஓல்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். இப்போ வந்து க்ளோஸ் டு 55 இயர்ஸ்ல இருக்கிற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஸ்டில் ஒர்க்கிங்கா இருப்பாங்க, எஸ்பெஷலி ஓல்டர் ஐஐடிஸ். நான் சொல்றது வந்து ஒரு 2005-06 டைம்ல பார்க்கும்பொழுது, ஸோ அந்த டைம்ல வந்து ஐஐடி வந்து இந்த அளவு ரிசர்ச் இன்டென்சிவா அந்த அளவு இல்லை. பட் தோ இந்தியா லெவல்ல ரிசர்ச் எங்கன்னா ஐஐடி ஐஏசில தான் அந்த டைம்லயும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஐஐடி எதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னா டீச்சிங். அப்போ தான் அந்த ஒரு இதை வச்சு தான் ஒரு இப்போ இந்த ப்ரோக்ராம் ஆன் நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னிக்கல் அண்ட் என்ஹான்ஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க, NPTEL. அதில் வந்து நிறைய லெக்சர்ஸ், வீடியோ லெக்சர்ஸ் இப்போ வந்து அவைலபிள். இப்போ ஸ்வயம்னு மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வயம் இல்லை, அது ஒரு குரூப். அது ஸ்வயம்ங்கிறது வந்து ஒரு குரூப், NPTELங்கிறது இருக்கு. அதில் வந்து எல்லா லெக்சர்ஸ் நம்மளோட அதில் ஒரு சப் பார்ட் மாதிரி தான் ஸ்வயம் ஆக்சுவலாக. ஸோ அதோட வந்து பார்த்தோம்னா அந்த 2005-06ல தான் உள்ள ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரா நெட்ல அவங்க கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 2008-09 ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு சிடியா கொடுக்குற மாதிரி டெமோ சிடியா கொடுத்து அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதை ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல இருக்கிற டீச்சர்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கேன், அது வந்து அதாவது நீ வந்து அப்போது 7 ஐஐடி தான், ஏன்னா வந்து 2009 வரைக்குமே வந்து 7 ஐஐடிஸ் தான் இருந்தது, 7 ஐஐடி தான் இருந்தது. அந்த 7 ஐஐடியில ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம், ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன், ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்தேன்னா அதுக்கு ஒரு 2-3 டீச்சர்ஸ் வந்து நடத்திருப்பாங்க அந்த ஒரு சப்ஜெக்ட். சரி, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்னா ஒரு 2 பேர் இருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோன்னா பயங்கரமா பாப்புலரா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில. அதாவது அந்த அந்த ஃபேக்கல்டி மெம்பர் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபேக்கல்டி மெம்பரா இருப்பார் அந்த ஏரியால. அவர் டீச் பண்ணக்கூடிய அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து அவைலபிளா இருக்கிற டைம் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அதுலேருந்து என்ன ஆக ஆரம்பிச்சுது, ஓகே அந்த டைமில் பிராண்ட் வேல்யூ ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட் நெட்வொர்க்கால இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் இந்த NPTELலாம் வந்த உடனே இந்த ஐஐடியோடைய அந்த டீச்சிங்க்கு ஃபேமஸாக இருக்கிற ஐஐடியோடைய அந்த ரோல் வந்து கொஞ்சம் அப்ராட்லேயும் போக ஆரம்பிச்சிது. இன்ஃபேக்ட் இது நான் வந்து சிங்கப்பூரில் கொஞ்சம் ஒரு NTU சிங்கப்பூரில் நான் இருந்து ரிசர்ச் ஒரு 3-3.5 வருஷம் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற PhD ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சைனீஸ் ஆரிஜின் PhD ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க எல்லாமே நான் கண்கூட பார்த்துருக்கேன். என்னோட லேபில் கிட்டத்தட்ட NPTEL லெக்சர்ஸ் தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 சப்ஜெக்ட்ஸுக்கு தே வில் நாட் ஈவன் ப்ரிஃபர் NPTEL மாதிரியே வந்து ஓப்பன் கோர்ஸ் வேர்னு MITல இருக்கு, அதர் டாப் இன்ஸ்டியூட்ஸ் இந்த வேர்ல்ட்லையும் இருக்கு. ஆனால் ஸ்டில் நான் அந்த லேப்ல பார்த்தாலே ஒரு 2-3 பேர் தே வில் ஓப்பன் IIT's வீடியோ லெக்சர்ஸ் அண்ட் தே வில் பி அண்டர்கோன். ஸோ அந்த டீச்சிங்கிறது இருந்திருக்கு 2005-10க்கு அப்புறம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அந்த யூடியூப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வரும்போது அதை அந்த அதனால கூட அந்த பிராண்ட் வேல்யூ என்ன இருக்குன்னா பயங்கரமா என்ஹான்ஸ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் தோஸ் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஹூ ஆர் வெரி குட் இன் டீச்சிங் தோஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஈவன் இப்போ கூட மற்ற இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ பார்த்து தே கேன் கெட் பெனிஃபிட்டட். எல்லாமே ஃப்ரீயா இருக்கு, ஈஸியா பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இன்னொன்னு சொல்ல போனா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அந்த NPTEL இப்போ வந்து இந்த ஸ்வயம் சொல்ற தெரியுமா, அது வந்து இப்போ ஒரு சர்டிபிகேட் ப்ரோக்ராம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதாவது இந்த செமஸ்டர்ல ஒரு சர்டிபிகேட் கோர்சஸ் மாதிரி ஆல்ரெடி ஃபினிஷ்டு கோர்சஸே தே வில் பி ஆஃபரிங். அதை வந்து ஒரு சர்டிபிகேட் கோர்சஸ் மாதிரி நீ எடுத்துக்கலாம், லைவா கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம், எக்ஸாம் நிறைய சென்டர்ஸ்ல எக்ஸாம் நடக்குது ஆக்சுவலா. அந்த எக்ஸாம் எழுதி அந்த அந்த மார்க்கிங் சர்டிபிகேட்டை, ஓகே சர்டிபிகேட் வரும் வித் மார்க்ஸ் வரும், அதை வந்து நீ வந்து கிரெடிட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல அதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்காரு. இன்ஃபேக்ட் ஐஐடிக்குள்ளேயே அந்த எஃபர்ட்ஸ் வர ஆரம்பிக்குது ஆக்சுவலா. ஓகே ஒரு 2 சப்ஜெக்ட் இது மாதிரி NPTEL கோர்சஸ்ல அவன் he has to undertake and give the online examination. அப்புறம் என்ன மார்க் வந்ததோ சக்சஸ்ஃபுல் மார்க்ஸ் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதை கிரேடா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஐஐடியோட சிஸ்டம்ல, இல்ல அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோடைய ஈக்குவலன்ட் கிரேடிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு, எஸ்பெஷலி கிரெடிட்ஸ். இப்போ எல்லாமே எவ்வளவு கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறாங்க பிடெக்கு, எவ்வளவு நம்ம இருந்த டைம்ல 272 கிரெடிட்ஸ், 252 கிரெடிட்ஸ் நம்ம பிடெக்கு. அது மாதிரி 3 கிரெடிட் 4 கிரெடிட் கோர்ஸ் அந்த ஒரு கோர்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கொண்டு வந்தாச்சு. ஓகே, தட்ஸ் நைஸ். ஸோ ராட் லேர்னிங் இல்லாமல் அவங்க இண்டிவிஜுவலாக ஆசைப்பட்டு ஏதாவது நல்ல கோர்ஸ் எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது NPTEL அது இப்போ அது மாதிரி தான் கோர்சேரா இதெல்லாமே இப்போ வந்துட்டு இருக்கு. பட் அதில் NPTELஓட சக்ஸஸ் வந்து இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சக்ஸஸ். அந்த 2008 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் அண்ணா யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் IIT மெட்ராஸ்ல போய் முதல்ல ஒரு 3 CD வாங்கிட்டு வந்தேன். 2009 இது 3 CD டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ்னு போய் வாங்கிட்டு வந்தேன். அப்போ இன்டர்நெட் வீட்டில் இல்லாத போது சிடியா வாங்கிட்டு வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்ச டைம் அதெல்லாமே. அந்த டைம்ல தான் கொஞ்சம் வெளியே அது பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ தோ இந்த ரெக்கார்டட் லெக்சர்ஸ் இப்போ இருக்கிறது எல்லாமே 2000 நான் சிடியா வாங்கும் போதே அது ஆல்ரெடி ரெக்கார்டட் 5-6 இயர்ஸ் பேக். 2004-05 ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு இன்டர்நெட் லெவல்ல அவைலபிளா இருந்தது. 2008 NPTEL ஒரு ஃபோரம் ஆரம்பிச்சு, அதாவது யூடியூப்ல அந்த ஒரு பர்டிகுலர் இதுல அப்லோட் பண்ண ஆரம்பிச்சு. அது வெளியே கொஞ்சம் நம்ம சர்க்கியூட் நம்ம இந்தியாக்குள்ள ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு. அது 2014, 2013, 2014, 2015ல பார்க்கும்போது அது வெளியே அந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆக ஆரம்பிச்சு. அந்த ரீச்ல இருந்து now people have started அதான் அந்த NPTEL organizers have started online course offering, online certification. இன்னும் நீ வந்து இன்னைக்கு எடுத்தா கூட இன்னைக்கு கூட ஒரு 2 லெக்சர்ஸ் NPTEL லைவா ஷெட்யூல் இருக்கும். ஓஹோ. சோ அந்த ட்விட்டர் ஹேண்டில் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, இன்னைக்கு எடுத்தா கூட ஒரு 2 லைவ் லெக்சர்ஸ் ஏதாவது ஒரு டொமைன்ல ஏதாவது ஒரு IIT faculty members ஒரு லைவ் லெக்சர்ஸ் will be delivering daily basisல ஷெட்யூல் போடுவாங்க ஆக்சுவலா. ஓகே. சோ அது போயிட்டு ஃப்ரீ இல்லனா அதுக்கு எதுவும் பணம் கட்டற மாதிரி இருக்குமா? பணம் எதுவும் இருக்காது ஆக்சுவலா. ஓ, ஃப்ரீ செஷன்ஸ். வாவ். சோ இதெல்லாம் லைவ் செஷன்ஸ் எல்லாமே டைரக்டா நீ ஜாயின் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஓஹோ. சோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து IIT ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இஸ் known as a teaching institute. ஆமா, அவ அந்த மாதிரி டீச்சிங் பண்ணதுனால தான் ஸ்டூடண்ட் வந்து அவங்களோட கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஒரு கோர் டொமைன்ல போறதோ இல்ல வந்து அப்ராட்ல போய் மாஸ்டர்ஸ் PhD பண்ணும் பொழுது அந்த நேம் அப்போ அப்ராட்ல வந்து PhD அப்ளை பண்ணும்போது பிடெக் IITனா அவ்வளவுதான். they will not even think further, directly they will give the admission. and அதுலயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நிறைய பேர் இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து மெயினா வந்து IIT உடைய டீச்சிங் வந்து ரொம்ப வந்து பெரிய ஒரு உதவியா இருந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலா. எஸ்பெஷலி இப்பயும் இருக்கு ஒரு, பட் எஸ்பெஷலி ஒரு 10 இயர்ஸ் பேக் அந்த டீச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு அசெட் ஆக்சுவலா. அதெல்லாம் நல்லது. அத வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஒரு பாப்புலரான டீச்சர் ஒரு ஒரு அதாவது ஒரு அந்த அந்த ஏரியால அந்த ஏரியாக்கு அப்புறம் பிஸ்டான் சொல்ற மாதிரி இருக்கும் ஒரு டிஎஸ்பி அவரோட வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருப்பாங்கன்னா லேட் 70s 80s இருப்பாங்க. அவங்க எல்லாமே அவங்களோட வீடியோ எல்லாமே அந்த டீச்சிங்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த அதுல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கங்கிறது வந்து ஒரு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆக்சுவலா வர ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு. எஸ், ஷூர். தேங்க் யூ சாமி, சூப்பர், கிரேட் ரிப்ளை. ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ ஐஐடி ஏன் கிரேட், அதில் என்ன வந்து வாட் இஸ் ஸோ என்ன சொல்கிறது ரொம்ப ஏன் வந்து அப்படி எல்லாரும் ஐஐடின்னு புகழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடச்சிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, முன்னாடி இருந்த ஒரு உள்ள நுழையிற அந்த என்ட்ரன்ஸ் ஃபார்மேட் இருந்தது இல்லையா? ஐ திங்க் இப்போ அது ரீசெண்டாக மாறிடுது. ஸோ வாட் இஸ் த கரண்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர்? இப்போ வந்து நீங்கள் ஏன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னால் உங்களுடைய முன்னேற்றம் தான் இனி நம் ஒற்றை இலக்கு. நாம் வாரம் வீடியோஸ் போடுறோம் அப்படிங்கிறத தவிர அன்றாடம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படக்கூடிய தகவல்களை பதிவுகளாகவும் பகிர போகிறோம். ஸோ அதனால் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டரு, நம்ம யூடியூப் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தேவையான போஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக ஒரு டீம் ஆஃப் நண்பர்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தவிர நீங்கள் உங்கள் மனசில் நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் இருந்தானா நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அதை அவன் கைட் பண்ணுவான் நமக்கு, அது இல்லையேங்கிற அந்த ஒரு வருத்தம் இனி உங்களுக்கு வேண்டாம். ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் போடுங்கன்னா இமெயில் அனுப்புங்க. எனக்கு தெரியலனா கூட வேறு யார்கிட்டையாவது கேட்டுட்டு இருந்து உங்களுக்கு அந்த தகவலை பகிர்வதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.